ரொம்ப கடைபிடிச்சான அந்த கொரோனா கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதை ஒட்டி பயணிகள்லாம் ஊர்களுக்கு போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு ஊரடங்கில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இந்த ரெண்டு நாளும் 22-23 தேதிகளில் ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நிறைய வண்டிகள் 4,500 பஸ்ஸு தமிழ்நாடு முழுக்க போடுறதா இருந்தான், ஏற்கனவே போட்டிருக்கான். இப்போ வந்து சென்னையிலேருந்து நேற்று ஒரு 391 பஸ்ஸு போயிருக்கு, இன்றைக்கி 6 மணி பொசிஷன் வந்து ஒரு 940 பஸ்ஸு போயிருக்கு. அதுபோக இன்னும் வண்டி நிறையா நிற்கிது, வெயிட்டிங்கில் வண்டிகள்லாம் நிறையா இருக்குது. ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை, ஜனங்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க, அதனால் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சில இடங்களில் வந்து தனியார்கள் வந்து சில இடங்களில் திருப்பூர் போன்ற இடங்களில் சில கம்ப்ளைண்ட் வந்ததில் 1-2 இடங்கள் இருந்துச்சு, ரொம்ப கிடையாது, ஒரே ஒரு பஸ்ஸு. அதை பஸ்ஸை யூஸ் பண்ணி தனியார் பஸ்ஸு வந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகிறது கூட காசு கேட்டாங்கன்னு சொல்லி அதையும் நடவடிக்கை எடுத்திருக்கான். இப்போ வந்து ஜனங்கள் வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டவுன் பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக வந்து பெண்கள்லாம் இறங்கிக்கிறாங்க. டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கிக்கிட்டு இங்கேருந்து இந்த பஸ்ஸில் ஏறி மதுரை போகிறாங்க, திருநெல்வேலி போகிறாங்க, திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் போய் அங்கங்கே இருந்து ஒரு பஸ்ஸு போட்டிருக்கான். அங்கே இறங்கினோடனே அந்த அவங்க சொந்த ஊர்கள் கிராமங்களுக்கு போகிறதுக்கு, பக்கத்து டவுன்களுக்கு போகிறதுக்கெல்லாம் பஸ்ஸு போட்டிருக்கான். அதனால் ஜனங்கள் வந்து நாளைக்கு இந்த பந்தில் ஒரு 8 நாளைக்கு இருக்க ஊரடங்கில் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும், போய் சேரணும் ஊருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொரோனா கட்டுப்பாட்டுக்கானது அந்த நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி நேற்றைய தினம் நம்முடைய செக்ரட்டரி வந்து ஆய்வு பண்ணார். நாங்கள் மதுரையில் நம்ம வணிகவரித்துறை அமைச்சரும் நம்ம நிதியமைச்சரும் நேற்று மதுரையில் ஆய்வு பண்ணேன், நான் இங்கே மதுரையிலேருந்து ஆய்வு பண்ணேன். இப்போ நேற்று செக்ரட்டரி வந்து பார்த்து எல்லா வண்டிகளும் பேசஞ்சர்ஸ்லாம் இப்போ நிறையா போயிட்டு இருந்திருக்காங்க, நேற்று போயிருக்காங்க, இன்றைக்கும் போகிறாங்க. இன்றைக்கி 11-11.5 மணி வரைக்கும் நமக்கு வண்டியெல்லாம் விடப்படும், அதனால் எந்த விதமான கச்சனும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது, வண்டிகள்லாம் நிறையா நிற்கிது. தேவைக்கேற்ப வண்டிகள் வெளியே அனுப்புறதுக்கும் வண்டிகள் ரெடியாக ரிசர்வேஷனில் வச்சுருக்கான். ஒரு 448 பஸ்ஸா, எத்தனை பஸ் இருக்குது? 468 பஸ்ஸு வெளியில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இருக்க பஸ்ஸுகளுக்கு எந்த விதமான கூட்டங்களும் கிடையாது, எந்த விதமான கஷ்டமும் இல்லை, ஜனங்கள் வந்து நிம்மதியாக போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொரோனா காலம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் கொரோனாவில் வந்து இந்த ஊரடங்கில் வந்து கொரோனா குறையுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு, அதனால் நிச்சயமாக அந்த இதுவும் கடந்து போகும்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போக்குவரத்துறை இந்த செயல்படுறாங்க. அதோடய இந்த ஊழியர்கள் எல்லாருக்கும் நம்முடைய அதிகாரிகள் எல்லோரும் 2 நாளாக சாக்ரிஃபைஸ் தியாக மனப்பன்மையோடு இருந்து பணியாற்றுறாங்க. எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க, எல்லா டெப்போக்கள்லையும் இந்த மாதிரி இருந்து எல்லா வண்டிகள்லையும் ஆளுகளை ஏற்றி விடுறாங்க. அதனால் தமிழ்நாடு முழுதும் போக்குவரத்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுது. நம்முடைய பணியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நம்முடைய முதலமைச்சர் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எந்த விதமான கம்ப்ளைண்ட் இதுவரைக்கும் வரல. அது பாதுகாப்பு நிர்பயா ஸ்கீமில் கேமரா போடுறது அதெல்லாம் தனியாக அதுக்கணும். இப்போ வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதுல வந்து எந்த விதமான வண்டிகளில் அதிகமான கூட்டங்கள் ஜனங்கள் வந்து பெரிய க்ரௌடு கிடையாது, ஏற்கனவே போயிட்டாங்க ஒரு ஊரடங்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள். இப்போ கொரோனா காலத்தில் இப்போ கொஞ்சம் போயிட்டுருக்காங்க, இப்போ எவ்வளோ வண்டி வேணுமோ அவ்வளோ வண்டி நம்ம விட்டுருக்கோம், எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரல, குற்றச்சாட்டும் இல்லை, நிம்மதியாக போயிட்டுருக்காங்க. கடந்த முறை இந்த மாதிரி பேருந்துகள் போகும்போது கிராமங்கள்லாம் பரவிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுதுது சார், அது தவிர்க்க என்னன்னா, இப்போ கொரோனா வந்து இப்போ முதல்ல வந்தது வந்து வேறு, இப்போ கிராமங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான். இப்போ வந்து அப்படி ஒன்றும் கிடையாது, இப்போ வந்து நிறைய பேர் போயிட்டாங்க, இப்போ போட்டு போயிருக்கிறது மொத்தம் 600,000 பேர் தானே போயிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து 1,60,000 பேர் பிரயாணம் பண்ண நம்முடைய போக்குவரத்து கழகத்தில், அப்புறம் 90,00,000 பேர் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் கொரோனா பைப்பையா இப்போ குறைஞ்சி, இப்போ போகிறது 600,000 பேர் தான் மொத்தமே. அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்புலாம் வராது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இந்த கொரோனாவை குறைக்கணுங்கிறது நம்முடைய முதலமைச்சருடைய வேண்டுகோள். அவர் மனசங்க சங்கடப்பட்டு தான் அந்த ஊரடங்கு அறிவிச்சிருக்காரு. இருந்தாலும் நம்முடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருக்கிறது. காலையில் வந்து அங்கே ரெடியாக இருப்பாங்க பஸ்ஸு, எத்தனை மணி வரைக்கும் விடுவோம்? 8 மணி இப்போ காலையில் கொண்டு ஏர்லியார் இறக்கி விட்டுருவாங்க, இறக்கி விட்டு கொண்டு அவங்க ஊர்களில் கொண்டு விட்டுருவாங்க. அங்கெல்லாம் அங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்கே இருக்க எம்டிஸு, அங்கே இருக்க ஜென்ரல் மேனேஜர்ஸ், அங்கே இருக்க டெப்போ மேனேஜர்ஸ் எல்லாம் உதவி பண்ணுவாங்க. எல்லா இடத்துக்கும் அலர்ட் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு முழுக்க அலர்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது சிறப்பு. அவங்களுக்கு அவங்க வந்துட்டு போகிறதுக்கு சிறப்பு பேருந்து தனியாக உண்டு, அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸே நம்ம விடுறோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து ஜனங்களுக்கு வந்து கோவிட் பணிகளில் ஈடுபடுறவங்க, மற்றபடி
அரசாங்கம் கொடுத்துருக்க தளர்வு சில தளர்வு சில அதிகம் அவங்கெல்லாம் வந்து வந்து முழுமையாக செயல்படுவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து சஃபிஷியண்டாக இப்போ ஆக்சிஜன் கொண்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு 99% ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ராம்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 பெட் இருக்குன்னு சொன்னால் இப்போ 180 பேர் தான் இங்கே இருக்காங்க, 195 பேர் தான் இருக்காங்க. அது மாதிரி இப்போ புதுசாக கோவிட் மையங்கள்லாம் நிறைய திறந்துருக்காரு நம்ம முதலமைச்சர் வந்து நிறைய இடங்களில். இன்றைக்கி கூட சைதாப்பேட்டில் ஒரு 140 பெட்டோடு திறந்துருக்காரு. அதனால் ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து நம்முடைய நேற்று கூட நேற்று சப்ளை வந்து நேற்று சிவகங்கை ராம்நாடு இந்த பகுதி கூட மதுரையிலேருந்து வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கி கொண்டு வராங்க. அதனால் வந்து ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அந்த கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க, அதுதான் சில டெத்துக்கு ஜாஸ்தியாக இருக்குது. மூச்சுத்திணறல் வந்த பிறகு வரும்போது சில பிரச்சனைகள் வருது. முதலே வந்து நிறைய பேர் குணமடைஞ்சும் போயிட்டுருக்காங்க. எனக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து இதில் ஃபைட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இது நம்ம தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் அது கூடிய நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய போக்குவரத்து தயாராக இருக்கும். அது மாதிரி முதலமைச்சர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேவைப்படாது. சுகாதாரத்துறையில் கலந்து பேசினா இப்போ எல்லாம் சஃபிஷியண்டாக இருக்குது. இப்போ சில இடங்களில் ரொம்ப வேக்கண்டாக தான் இருக்குது. சில டிஸ்ட்ரிக்டில் மொத்தமே 20 டிஸ்ட்ரிக்ட் தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு 15-16 டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இந்த இதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இந்த ஊரடங்கு ரொம்ப முழுமையாக பயன்படும் நம்ம நம்புகிறோம். ஆமாம், இப்போ 6:00 நிலவரப்படி 4993 பஸ்ஸு நம்ம விட்டுருக்கான். அங்கே டவுனில் திருவூர் தமிழ்நாடு 60,384 பிரயாணிகள் போயிருக்காங்க 6 மணி வரைக்கும். இப்போ போயிட்டுருக்காங்க, இப்போ போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லா வண்டியெல்லாம் ரெடியாக நிற்கிது, ஜனங்கள் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எல்லோரும் வண்டியிலையும் வந்து கார் பஸ்ஸு தான் அதிகமாக இருக்க வரைய மக்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அவங்க எர்லியராக பஸ் போட்டு போயிடுறாங்கல்ல, எல்லாம் 8 மணிக்கு அவங்க ஒரு அங்கேருந்துலாம் அங்கேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதாவது அந்தந்த ஊர்களிலிருந்து வர்றவங்களுக்கு இறக்கி விட்டு அவங்க ஊர்கள் அந்த டெர்மினஸ் கொண்டு விடுறதுக்கு அந்த லோக்கல் பஸ்ஸில் இருக்க அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து அங்கே இருக்க டிஎம்ஓ அங்கே இருக்க டெப்போ மேனேஜர் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்க ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. எல்லாம் திருவாரூர் தமிழ்நாடு அலர்ட் பண்ணியிருக்கான். செய்தி என்ன இது கொடுக்கணுமா? எல்லாரும் கொடுத்துருங்க, அவங்க கொடுத்துருவாங்க. நீ கொடுத்து வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா முதலமைச்சர்